இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க விஷயங்களில் ஒன்று சீரியல் நடிகை நிலானி பிரச்சனை. இவங்க ரீசெண்டாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை நிலானி டிவி சீரியல்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. இவங்க சினிமா உதவி இயக்குனர் லலித்குமாரை திருமணம் செய்ய மறுத்ததாக சொல்லி அவர் கேகே நகரில் தற்கொலை பண்ணிக்கிட்டது நமக்கு தெரியும். இதுக்கு நிலானி தான் காரணம்னு சொல்லப்பட்டது. மேலும் நிலானியும் லலித்குமாரும் நெருக்கமாக இருக்க ஃபோட்டோஸ் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நிலானி தலைமறைவுன்னு சொன்ன நிலையில் நேற்று சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்தாங்க. அதில் லலித்குமார் நிலானியை பலமுறை உடல் ரீதியாக நெருங்க முயன்றதாகவும் நிலானி அதுக்கு அனுமதிக்கலைன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் லலித்குமார் எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் மனைவியாக இரு, உன்னை விட்டுறேன்னு நிலானி கிட்டே சொன்னாராம். அதனால தான் காலில் மெட்டி போட்டு நெருக்கமான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கப்பட்டதாம். நிறைய டைம் லலித்குமார் நிலானியை டார்ச்சர் பண்ணியிருக்காராம். மேலும் நிலானிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்குது, ஆனால் கணவர் இல்லை. இப்போது நிலானி என்ன சொன்னாங்கன்னா, என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு வேணும்னு ஒரு கணவரை தேர்வு செய்ய தான் நினச்சேன், ஆனால் இது இப்படி ஆகிருச்சு, இது தப்பான்னு கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.